Hi guys, welcome back to our channel. In the video, I'm going to show you a video of costume. So, that's a continuity. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், அது உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன விஷயங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தூங்கி எழுந்துப்பீங்க, எழுந்துக்கும் போதே ஒரு குட் நியூஸோட எழுந்திருச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க தூங்கி எழுந்துக்கும் போதே அந்த விஷயத்த கேட்டுக்கிட்டுதான் எழுந்திருச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு விஷயம்னா எனக்கு நடந்துச்சு. அந்த விஷயத்தை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சில பேர் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்களுக்காக நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. கருப்பு சாமியோட அருவா அதையும் கொடுத்திருந்தோம். அந்த வேல் அவருக்கு துணையா இருந்துச்சான்னு தெரியல, பட் எனக்கு துணையா இருந்துச்சுங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டதான் நீங்களும் கேளுங்க. இப்போ பிளாக் ஷீப் முன்னாடி ஃபாலோ பண்ணிருந்தா தெரியும், நம்ம வந்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் தீவாளின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணுவோம். எல்லா முக்கியமான டிஜிட்டல் கிரியேட்டர்ஸோடையும் டை அப் பண்ணி வீடியோஸ் பண்ணுவோம் கோலாப்ல. அந்த மாதிரி இப்போ வந்து பிளாக் ஷீப் வீட்டில் தீவாளின்னு ஒன்றும் பிளாக் ஷீப் டிஜிட்டல் தீவாளி ரெண்டுமே பண்றோம். இந்த பிளாக் ஷீப் வீட்டில் தீவாளின்றது வந்து ஒரு ஃபுல் டே ஒரு வீட்டை எடுத்து அந்த வீட்டில் பிளாக் ஷீப் பேசஸோட சேர்ந்து தீபாவளி செலிப்ரேஷன், அதான் அதில் ஐடியா. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு போர்ஷன், ஒரு செக்மெண்ட்ல ஒரு செட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. அதுல ஒரு செக்மெண்ட்ல வந்து கப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்க போறாங்க. ஒரு நாலஞ்சு கப்பிள்ஸோட தீபாவளி செலிப்ரேஷன், அதான் ஓப்பனிங் காலையில. ஸோ 7 to 11 அதான் அதனுடைய ஷூட் டைம். ஒரு 4 hours தான். 20th வர சண்டே அன்னைக்கு ஷூட் வச்சிருக்கோம் ஈஸியாக இருந்ததுல. ஸோ உங்களால் வர முடியுமா? நீங்க பாசிபிளா அந்த டேட் இருக்கா? 20th இருக்குன்னா நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம அதை பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ஒன்று வந்த கப்பிள்ஸ் ஆயிருக்கும்னு ஆசைப்படுறேன். நீ பார்த்துட்டு உங்களோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு அன்னைக்கு வேறு எதுவும் நீ எடுக்கலைன்னா சொல்லிட்டேன். ஓகே, 19 எங்க ஷோ பேர் வரேன்னு சொன்னேன். அப்படி கரெக்டாக இருந்தால் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் உடனே கிளம்பி சென்னைக்கு வர மாதிரி இருக்கும். நீ என்னென்னு பிளான் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாசிபிலிட்டி உங்களை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? இப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டவொடனே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஷீப் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். இப்பவுமே அது ஒரு பெரிய சேனல் தான். ஸ்மைலி சேட்டையிலேருந்தே நாங்கள் வந்து விக்னேஷ்காந்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிளாக் ஷீப் எப்படி சொல்றது, பிளாக் ஷீப்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சின்ன தெரியாதது இல்லை, இல்லை எல்லாருக்குமே தெரியும் பிளாக் ஷீப்னு. மெயினாக வந்து இந்த 2-3 நிறைய சேனல்ஸ் இருக்கும், இந்த இன்டர்வியூ சேனல்ஸ், அது கூட வந்து பிளாக் ஷீப்ங்கிறது வந்து ஒரு பெரிய சேனல், ரொம்ப பெரிய சேனல். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து என்னை வந்து ஒரு கப்பிள்ஸாக நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் வரேன் தான் சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 19 பிளான் பண்ணியிருந்துச்சு. 19 அண்ணனோட அதே கான்செப்ட் கோயம்புத்தூர்லயும் நடக்குது. ஸோ 19 கோயம்புத்தூர் கான்செப்ட், 19 இங்க நடக்குது, 20 அங்கே ஷூட்டு சென்னையில் ஷூட்டு. ஸோ எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி கான்செப்ட் கூட நம்ம கான்செப்ட் கூட நம்ம அடுத்த தடவை அண்ணன் வேற ஏதாவது பண்ணார் அப்படின்னா நம்ம போகலாம். ஆனா இப்ப வந்து சென்னை போய்க்கலாம், ஏன்னா பிளாக் ஷீப் கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்கு போற பிளான்ல நான் அண்ணன் கிட்ட வந்து ஓகே சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஓகே அப்படின்னா 20 சென்னைக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லாம் கிளம்பியிருப்போம், அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். எல்லாம் கிளம்பியிருப்போம், திடீர்னு வந்து மழை வந்து செட்டு போட்ட இடத்த வந்து கொஞ்சம் கெடுத்து விட்டுருச்சு அப்படின்றதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னொரு டேட் மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
சரின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் கேன்சல் ஆயிருச்சுல. அண்ணன் வந்து இங்கே கான்செப்டும் போக முடியல, எங்களால் இந்த கான்செப்டும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, லாக் ஆகிட்டோமா. அண்ணன் வந்து அன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கரெக்டாக 1:55 மிட் நைட் 1:55 எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அவருடைய கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு. அதையும் இங்கே போடுறேன் கேளுங்க. சாரிடா, நீங்கள் எங்கேயாவது வந்திருப்பீங்க, எங்கள் ஷோ நல்லா போச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். இதுக்காகவே நான் அடுத்து சென்னையில் பண்ணாலும் எங்கே பண்ணாலும் உனக்கு நான் தனியாக டிக்கெட்டு போட்டு உன்னைய வர வச்சு பார்க்கறேன். கதை கதையாக பார்த்துட்டா இது என்னாலும் இன்றைக்கி மிஸ் ஆச்சு, அதனால் அங்கே ரொம்ப தள்ளிக்க முடியாது. ஒரு 2 hours போட்டு தள்ளி போச்சுதாங்க. எக்ஸாக்ட் டேட்டு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிடுறேன். நான் சென்னை போகிறேன், காலையில் ஃப்ளைட்டில் போய் அங்கே மிச்ச விஷயங்களை ட்ரான் பண்ணிவிட்டு கம்யூனிகேட் பண்ணிடுறோம். இன்றைக்கி நீங்கள் வந்தாலும் நான் உங்களை அங்கே ப்ராப்பராக போட் பண்ண தான் சொன்னேன், அப்புறம் நீங்களே இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்களா. இந்த உங்களோட கேட்டிங்களா, அதாவது அந்த மனுஷன் நம்மளை வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாரு, பிளாக் ஷீப் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாரு, அந்த ஈவெண்ட்டில் வந்து கப்புள்ஸ் கேட்டகரி நடத்துகிறாரு, அந்த கப்புள்ஸ் கேட்டகரியில் நம்மளும் அவருக்கு மைண்ட் வந்திருக்கும். அதுவும் ஒரு 3:55 அவருக்கு வாய்ஸ் 3:54 காலையில் அந்த டைமில் அவருக்கு நம்மளுடைய இதுவும் ஞாபகம் வந்திருக்குன்னா, அப்போ தான் சொன்னேன் அண்ணன் அப்போ நான் ஃபஸ்ட்டு 2018 சம்திங்கோ ஏதோ ஒன்று அப்போ நான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது இந்த கலவாணி படம் ஷூட்டிங் அப்போ பார்க்கும்போது நார்மலாக அவர்கிட்ட கேட்டேன் ஒரு வார்த்தை, அண்ணா இந்த படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்குமானே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இப்போ படிக்கிற வேலையை படுற அப்படின்னு சொன்னார். அது வரலன்னு தானே இங்கே வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்த நான் வந்து அவரை செகண்ட் டைமாக மதுரை டிஜிட்டல் வேலை பார்க்கும்போது இதை நான் வந்து அவர்கிட்ட வந்து ஸ்டேஜ்லேயே நான் இந்த விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தேர்ட் டைம் எங்கே பார்த்தோம்னா மறுபடியும் டிஜிட்டல் அவார்டு அதில் தானே பார்த்தோம். ஆமாம், மறுபடியும் செகண்ட் டிஜிட்டல் அவார்டில் பார்த்தோம். அப்போ தான் அவர் என் தோழனை கை கூட்டு இந்த நம்பர் ஷேர் பண்ணது, அதுக்கப்புறம் என்னோட தம்பியாக அவர் வந்து பேசினது. அதுக்கப்புறம் ஃபோர்த் டைம் அவரை மீட் பண்ணும்போது இங்கே கோயம்புத்தூரில் அப்போ ஜாலியாக பேசும்போது கேட்டேன், அடுத்து நம்ம எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்லாம் நீங்கள் தான் வளர்த்து விடணும், ஏன்னா நிறைய பேர் அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அமைச்சுட்ருக்காரு, அந்த மாதிரி எங்களையுமே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னும் போது டக்குன்னு பார்த்துட்டு அதை ஸ்ட்ரிக்டாக கேளு, எப்போ நம்ம படம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறேன், கண்டிப்பாக பண்ணணும் அதாவது அப்படின்னு சொல்லி பேசினார். அதை நீங்கள் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அப்படி கேட்ட மனுஷன் கரெக்டாக ஒரு 4 நாள் கேப்பில் நமக்கு இது ஒரு எங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான்ப்பா. அதாவது உங்களுக்கு தெரியும் பிளாக் ஷீப் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எனக்கு அது பிளாக் ஷீப்பு. பிளாக் ஷீப்பில் வந்து நம்ம யூடியூப்பை வந்து அவங்க ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணி கூப்பிட்டு நம்மளையும் ஒரு என்ன நடக்க போகுது அங்கே தெரியல, பட் கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். நீங்கள் என்ன சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 10th+1 படிக்கும் போது நினைக்கிறேன், பிளாக் ஷீப்ல வந்து இதே மாதிரி ஒரு தீபாவளியோ ஏதோ ஒன்று செந்தில் சாரிங்கெல்லாம் வச்சு ஒரு ஃபேமிலி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்ணாங்க. அப்ப அந்த இன்ட்ரோ சாங்லாம் ரொம்ப இதான, அப்பதான் நான் ஷார்ட் ஃபிலிம் இந்த போயிட்டு இருந்த டைம்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கிடைச்சா அந்த சேனல்ல ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். இதுல இருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம், நல்லா இருந்திருக்கும்ல, நம்மளும் ஒரு பார்ட்டா இருந்திருப்போம், ஒரு சின்ன ரோல் வந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிளாக் ஷீப் பார்த்தப்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும்னு எனக்கு அப்போ தெரியல. சத்தியமாக எனக்குலாம் தெரியல, நல்லா அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட மற்ற இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அப்படின்னு சொல்லி மற்ற ஆக்டர் அப்போலாம் இன்ஃப்ளூயன்சருங்கலாம் நமக்கு தெரியாதுல்ல, அப்போ மற்ற ஆக்டர் மாதிரி இவரும் போல அப்படின்னு சொல்லி நினச்சேன். மனுஷன் வேற மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, உண்மையே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுவும் இவருக்கிட்ட வந்து உண்மையே மறக்க மாட்டோம், மற்றவங்க கிட்ட மட்டும் என்ன சொல்லுவேன்னா நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயத்தில் சாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு லைஃப்பை வந்து இது ஒரு பெரிய லைஃபாடா உனக்கு, இதெல்லாம் இதில் என்ன ஆகிற போகுது அப்படின்னு தோணும். பட் என்னென்னா எனக்கு இதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நாங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அதாவது சினிஃபீல்டு இந்த மாதிரிலாம் எனக்கு போகணும்னு ரொம்பவே ஆசை. ஓகேவா, சினிஃபீல்டு இந்த மாதிரிலாம் போகணும்னு ஆசை. அந்த மாதிரி ஒரு ஆசைப்படுற எங்களுக்கு இன்னொரு சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சேனல்லாம் நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இது. எங்களுடைய மொபைல் கேமராவை தவிர அடுத்த இன்னொருத்தவங்களுடைய பெரிய இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தாங்க அந்த மாதிரி கெனான் கேமராவில் போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போவே நான் வளர்றேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது போகிறதுக்கு. அங்கே எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணுறோங்கிறத வந்து நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காட்டுறேன். நமக்கு கிடைச்சது யார் யார் வர போகிறாங்கன்னு தெரியல, அங்கே போனால் தெரியும், அங்கே போய் நம்ம யார் யாரை பார்க்க போகிறோங்கிறதும் நமக்கு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். ஸோ நிறைய கப்புள்ஸ் வர சொல்லியிருக்காங்க நாலஞ்சு கப்புள்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் யாருன்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். அண்டு இப்போ கிளம்பிட்டோம். இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் மட்டும்தான், ஏன்னா உங்களால் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் வளர ஆரம்பித்தோம். உங்களால் தான் நாங்கள் வந்து மதுரை டிஜிட்டல் அவார்ட் போக முடிஞ்சிச்சு, செகண்ட் டைமும் உங்களால் தான் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணனை மீட் பண்ண முடிஞ்சிச்சு, அண்ணன் கூட பழக முடிஞ்சிச்சு. அண்ணன் வந்து
ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவர் ஒரு எங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலேயே நிறைய பேரை வளர்த்து விட்டவர். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் எங்களையுமே அவங்கள தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட்டே போகிறது வந்து டே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னா அது அண்ணன் மட்டும்தான். கடைசி வரைக்கும் அண்ணன் வந்து மறக்க மாட்டோம். நீங்களுமே பிளாக் ஷீப் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து நைட்டு பஸ்ஸுக்கு சென்னை கிளம்புறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணலாம். வாங்க இருக்கலாம். இப்போ அங்கே கேப் வந்துருச்சு, பத்து மணி பஸ் ஒன்பது மணிக்கு வர சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நம்மளும் எட்டரை மணிக்கு கேப் வர சொல்லியாச்சு. இங்க இருந்து இந்த ஒரே ஒரு லக்கேஜ் தூக்கி கிளம்புறோம். பாய்மா, வெயிட் பண்ணி நம்ம பஸ் இப்பதான் வருது. ஓகே போகலாம். ஸோ நம்ம வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். நமக்கான கேப் வந்து ஆப்போசிட்டில் அங்கே நிற்கிது. எங்கே? ஆ, அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, பிளாக். ஸோ நம்மளுடைய கேப் தான். டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். இந்த டைமில் என்ன கடை இருக்கும் கொஞ்சம் டிக்கெட் பார்ப்போம். ஃபைனலாக வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. செட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது யூடியூபர்ஸ்ல எப்பவுமே 4-6 ரெண்டே பேர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டமே இருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5-6 பேர் அந்த மாதிரி குரூப்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க பாத்து வளர்ந்த சேனல் பிளாக் ஷீப். பாத்து வந்து பாத்து எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கு. நாங்க ஸ்கூல் படிக்கிறல உங்களுக்கு ரொம்ப வருஷம் தான். தீபாவளி செலிபிரேஷன் மாமியார் வீடு யார் அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடு உங்க அம்மா வீடா இவங்க அம்மா வீடா புரியல நீங்க உங்க அம்மா வீட்டுல இவங்க அம்மா வீட்லயா அப்படிதான் இருக்காங்க. பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணலாமா தீபாவளியா இல்ல ஸ்வீட் சாப்பிட்டு ஜாலியா வெடிச்சு? பட்டாசு வெடிச்சு நல்லா இருக்கும். பட்டாசு வெடிக்க ஒரு பையன் எனக்கு, ஆனா அதை பார்க்க எனக்கு நானும் தங்கச்சிருக்கேன் நல்லா பாரு. பிளாக் ஷீப் வீட்டுல தீபாவளி உங்க வீட்டுல தீபாவளி பிளாக் ஷீப் வீட்டுல தீபாவளி செலிப்ரேஷன் அத வந்து நாங்க திரும்பி போறோம். எதுல பாத்தோம் நிறைய செலிபிரேஷன் காத்துட்டு இருக்கேன். இதே வைப்போடையே போங்க, நானும் வந்து ஜாயின். ஓகே ஓகே, தேங்க்யூ.
நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஷூட் நல்லாவே ஜாலியா போச்சு. இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும், யார் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. நான் வெளில போய் காட்டுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இவங்க நாகராஜன்னா, அப்புறம் சங்கீதாக்கா, அப்புறம் அதிர்ச்சி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரெசார்ட்டோட இது வந்து பேக் சைடு தெரியுதுங்களா, பேக் சைடு வெல்கம் தி பால் பீச் சவேர் இருக்கா. ஒரு டே நாங்கள் வந்தோம், நைட் வந்தோம், ஆனால் பார்க்கவே முடியல. ஸோ இப்போ வந்து கிளியராக பார்த்துருக்கோம். சமையல் இருக்குல்ல, ஓ எவ்வளோ தூரம் நிறைய கலரில் இருக்குது, சூப்பராக இருக்கு. அந்த பக்கம் பீச்சு, எது இந்த மாதிரி வீடா? அட்லீஸ்ட் இந்த பீச் ஒரு சின்ன வில்லா, இவ்வளோ பெருசு வேணும். பேசாம இருசாமி கட்டணும், கட்டலாம் இல்ல. 20 வருஷம் 20 வருஷம், அப்புறம் 30 வருஷம், 40 வருஷம் எல்லாம் வருஷம் ஆகும் போது இங்க வந்து அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி. ம், ஒரு சின்ன ரூம் கூட வாங்குறதுக்கு பின்னாடி போகும். நம்ம இந்த பாட்டு போட்டா காப்பி வச்சு வச்சாலும் நம்மளே வாயில பாடி கேட்டுக்கலாம். அவங்க எல்லாம் விவரமா தப்பிச்சிட்டாங்க. செகண்ட் செக்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக வேற ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ட்ரெஸ்ஸிங்கில் மாற்றிட்டு. ஸோ செகண்ட் ஷூட் பார்த்தீங்கன்னா அந்த சொல்றேன். அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கல, நம்ம ரிலீஸ் பண்ணி பாட்டு பாரு. ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க பிளாக் ஷீட் நடந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும் நான் போட்டிருப்பேன். தென் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பிளாக் ஷீட் சேனல்லே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் நீங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு பிளாக் ஷீப், அப்புறம் விக்னேஷ்காந்த் மெயின் அவருக்கு சொல்லணும். ஸோ அங்கே எல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பயங்கரமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த ஒரு குறையுமே எங்களுக்கு இல்லை. அங்கே சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அண்ணனோட அண்ணன் கொடுத்த வாய்ப்பு தான் இது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட்டால். ம், ஸோ நம்ம நாகராஜ் சங்கீதா அவங்கள பார்த்தோம். ஸோ ப்ரோ அண்ட் சிஸ் அவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கப்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அவங்களுமே வந்து சமஜாலியாக தான் இருந்தாங்க. அண்ட் கப்பிள்ஸ் இல்லாமல் தனித்தனியாக நிறைய இன்ஃப்ளூயன்ஸரை பார்த்தோம். நம்ம திருப்பூர் மோகன் அண்ணனை வந்து அங்கே தான் மீட் பண்ண வேண்டிய சான்ஸ் கிடச்சி. இத்தனை தடவை நிறைய தடவை வந்து எப்படின்னா நிறைய ஷோவில் எப்போ வந்திருக்கோம், அவரும் வந்திருக்காரு, நம்மளும் போயிருக்கோம், ஆனால் மீட் பண்ணதே இல்லை. பட் இந்த டைம் தான் அவரை மீட் பண்ணி பேசணும். அப்புறம் ரியோனா, ரியோனா ஒரு மூமெண்ட் நான் சொல்லவே மறந்துட்டேன். அதாவது எப்படின்னா சாரு வந்து அண்ணா அஸ்வின் சாருண்ணா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அவரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த 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 சீன் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்குள்ள, அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை மென்ஷன் பண்ணாமல் அவரு, அப்புறம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப அவங்க வந்து நார்மலாக இருந்தாங்க எல்லாருமே. எல்லாருமே அதாவது ஆமாம்,
யாரையுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன அளவுக்கு யாருமே அந்த இடத்துல பெரிய அப்படின்னு இல்லவே இல்லை. எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக நார்மலாக தான் இருந்தாங்க. எப்படின்னா நம்ம இங்கே இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்க அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இவங்கெல்லாம் ஒரு சேர் தள்ளி தள்ளி தான் உட்காந்தாங்க, திரும்பி திரும்பி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணல, பட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு மூமெண்ட்டு. இதே மாதிரி வாய்ப்பு எப்பவுமே கிடைக்கணும்னு அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு அந்த முருகனால கிடைச்சது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.